السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنتي كلام ومغفرتي مقام ونور أجسام ودين إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد أعظم خلقه ورضا نفسه وإذن تعرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تعرشه ومداد كلماته. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم يا سلام أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وتباركت حينا بالسلام ودخلنا الجنة يا رب دار السلام ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تأكلوا الربا ضعفا مضاعفا واتقوا الله لعلكم تفلحون. واتقوا النار التي أعدت للكافرين. وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وقال النبي صلى الله عليه وآله وسلم سبحان الله فأين الليل إذا جاء النهار. நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழியரே, எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் என் உயிர் தாகா அஹமத் அல் முர்தலா சையீதுல் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய அன்பு ஷஃபாஅத்தும் துஆவும் நம் அனைவர்கள் மீதும், மனைவி, மக்கள், பெற்றோர், உற்றார், உறவினர், முழு உலக சமுதாய மக்கள், நம்முடைய பேரம்பேத்தி, பிள்ளை குட்டி, முழு வாரிசுகள், அனந்தரக்காரர்கள், அனைத்து மக்களின் மீதும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் ராகத்தும் உண்டாவதாக. அல்லாஹ் என்னுடைய கோபப்பார்வையிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தும் துஆவும் அல்லாஹ்வுடைய அஃபுவென்னும் ஆஃபியத்தும் கருணையும் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கட்டுமாக. இன்றெல்லாம் உலகத்தில் பல்வேறான சோதனைகள், வேதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் மக்கள் நிம்மதியை நோக்கி செல்கின்றார்கள், எங்குமே இல்லை. பிறந்த நாட்டை விட்டு, வீட்டை விட்டு தீக்கரையாக்கப்பட்டு பல இரவுகள் பகல்கள் பசி பட்டணி கிடந்து சுய உபாதை தேவைகளை வெளியாக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு மத்தியிலே வெளியிலே செல்லக்கூடிய ஒரு கால சூழல் இந்த பிந்தின ஜமானாவில் 2023 கடைசி நேரத்தில் இன்றைக்கு எல்லாத்தையும் நுசுபியும் அதாப் என்று பீடிக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மை படைத்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸாவை
நமக்கு தோற்றி வைக்கப்பட்ட 124,000 நபிமார்களுக்கு பிறகு இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக ஃபாலோ பண்ணி பின்பற்றி அவர்கள் சொன்ன கடமைகளை நாம் எடுத்து நடக்காமல் தவறுவிட்ட ஒரு காரணங்கள் தான் இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பியை இழுத்து நாமே வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழல். நாட்டுக்கு நாடு பிரச்சனை, வீட்டுக்கு வீடு பிரச்சனை, ஊருக்கு ஊர் பிரச்சனை, கண்டம் விட்டு கண்டம் பிரச்சனை, சமுதாயம் விட்டு சமுதாயம் பிரச்சனை. படைப்பினங்கள் அனைவரும் இறைவனின் அல்லாஹுவின் அந்த தோற்றத்தில் செயல்பாடு திறன்களில் அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொண்டு அயாலுல்லா என்று சொல்லக்கூடிய இறையின் அல்லாஹுவின் குடும்பத்தோடு நாம் ஒன்று இராத ஒரு காரணத்தால், அவன் இட்ட கட்டளையை சரிவேற நாம் நிறைவேற்றாத காரணத்தால் இன்றைக்கு நாம் அலக்கழிக்கப்பட்டு சீரழிந்து சின்ன பின்னமாகி நாம் அங்கும் இங்கும் நாம் இழிவுபட்டவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு நோக்கினும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை, எங்கு நோக்கினும் இஸ்லாமிய பெண்களுக்கு பிரச்சனை, எங்கு நோக்கினும் இஸ்லாமிய ஆண்கள் வாலிபர்கள் சிறார்கள் கைக்குழந்தைகளை மரணிக்க செய்வதற்கு ஆயுதங்கள் குண்டுகள் ஏவுகணைகள் நெருப்புகளை விட்டு முஸ்லிம்களுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் வீடுகளையும் கரைக்கின்ற காலகட்டங்கள். எங்கு நோக்கினும் இஸ்லாமிய பள்ளிகள் மதரசாக்களை சூறையாடப்படுகின்ற ஒரு கால சூழல்கள். இதுக்கெல்லாம் காரணம் நாம் செய்கின்ற அடவாடித்தனமான பாவங்கள் தான். இஸ்லாம் மனிதர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்பதை போதித்திருக்கின்றது. சாதாரணமாக அல்லாஹ் மனிதர்களை அனுப்பவில்லை. பாபா ஆதம் அலி இஸ்லாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை ஏறத்தாழ 124,000 நபிமார்கள் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட எத்தனை நபிமார்கள் இந்த மண்ணுலகில் தோன்றினார்களோ அன்பை பற்றியும் அறத்தை பற்றியும் பரஸ்பரத்தை பற்றியும் ஒற்றுமையை பற்றியும் தவறு செய்யாத தவறு இழைக்காத வாழ்வை பற்றியும் நல்வாழ்வுடன் நாம் நலத்தோடு வாழ்வோம் என்பதை பற்றியும் அறிவித்துக் கொடுத்தார்கள். மக்கள் அதன் பக்கம் செல்ல முடிவதில்லை, செல்லவில்லை. அவர்களை நையாண்டியாக்கினார்கள், நபிமார்களை குத்துயிரும் கொலை உயிருமாக ஆக்கினார்கள், நபிமார்களை இழிவுபடுத்தினார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலங்களில் இருந்தே ஏகப்பட்ட நபிமார்கள் யூதர்களால் கொல்லப்பட்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பொறாமை. இவரை நாம் பின்பற்றுவதா, இவருடைய பேச்சை கேட்பதா, கல்விமான்களை மதிப்பதா, இறையை நாம் வணங்குவதா, ஓர் இறை கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வதா? இதெல்லாம் அகம்பாவ அடையாளத்தின் அழிச்சாட்டியங்களின் காரணங்கள் தான் இன்றைக்கு நம்மை மேலோங்கி தர்திரிய வாழ்க்கையிலே தள்ளப்பட்டிருக்கின்றது. மனிதனை படைத்தது முதல் அவன் மரணிக்கின்றவரை அத்தனைக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கின்றான். அப்ப இவனுக்கு வேண்டியது அந்த பொறுப்பு உணர்வு இல்லை. நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, அவன் திருமணம் முடித்த பெண்ணை அல்லது அவனை பெற்ற தாயை அவன் கூட பிறந்த சகோதர சகோதரியை ஒருவன் கொல்லுவதற்கு முயற்சிப்பானா? அவன் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை, நாம் சிந்திக்கணும். ஏன் இந்த ஷைத்தானுடைய அரவணைப்பிலிருந்து முழுமை பெற்றக்கூடிய நிலைகள் மனிதருக்கு அந்த முழு சமுதாயம் இன்றைக்கு பெற முடியவில்லை என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஷைத்தான்களின் சூழல்களில் நாம் அகப்பட்டவர்களாக தர்திரியம் பிடிக்கப்பட்ட தர்திரியவான்களாக இன்றைக்கு கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹுவை மறந்த செயல் திட்டங்கள் தான். இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான நல்வாழ்வு நலன் நாடக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்திலே இருந்து பிறந்து நாம் அவைகளை சரியாக பின்பற்றுவதற்கு வழி தவறிய ஒரு காரணத்தால் தான் இன்றைக்கு நாம் பல துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எதுவரை மனித சமுதாயத்தில்
மனித சமுதாயத்தில் முழு நிலைகளையும் தடுமாற வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு குற்றம் மனிதன் செய்து வருகின்றான். இதுக்கு காரணம் என்ன? ஷைத்தானுடைய அடவாடித்தனமான நிலை. இந்த அடவாடித்தனமான நிலைகளை நாம் எப்படி அதை கழிப்பது, அந்த கழிப்பதிலிருந்து எப்படி நாம் தவிழ்ந்து நல்லதின் பக்கம் நாம் செல்ல முடியும் என்பதனை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் மனிதர்களுக்கு பல்வேறான குற்றங்களை அல்லாஹ் சுற்றி காமிச்சிருக்கான். இந்த தவறுகள் நீங்கள் செய்ய வேண்டாம். வியாபார ரீதியில் வட்டி வாங்க வேண்டாம். அர்ரிபா, ஆக்கிலு ரிபா வ மூக்கிலுஹு வ காத்திபுஹு வ ஷாஹிதுஹு வ குல்லுஹு ஃபின்னார். வட்டி வாங்குபவன், கொடுப்பவன், சாட்சி கையெழுத்து போடுபவன், அந்த வட்டிக்காக கட்டடம் வாடகைக்கு விட்டிருக்கக்கூடியவன், அந்த வட்டியை கெதி கொண்டிருக்கக்கூடியவன், இவ்வாறாக ஒன்பது நபர்கள் நரகத்திற்குரியவர்கள். வட்டியுடைய அந்த நிணலில் கூட, கட்டடத்தின் நிணலில் கூட நிற்பவர்களும் அந்த நரகவாதிகள் தான். அப்போ இஸ்லாத்தில் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் வட்டி. இதை நாம் இன்னைக்கு துணிஞ்சு செய்கிறோம், வீடு கட்டுறோம், பைசா இருப்பதற்கு தகுந்தாப்புல வீடு கட்டணும். அவன் என்ன சொல்ல நாம் கட்டுவோம்? இவை யார் அவன் அஜரத்தை சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அடிக்கிற அடியில் மண்டவோடு கரண்டு மூளையை ஜூஸ் போட்டுருவான்லாம். ஹராம்டா ஹராம் தான்டா, ஏண்டா அதை பற்றி சிந்திக்க மாட்டீங்க? எங்களுக்கு இதில் அனுமதி இருக்குது, அதில் அனுமதி இருக்குது, எங்களுக்கு வந்து இஸ்லாத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது, எல்ஐசியில் போட்டுக்கலாம், அதில் போட்டுக்கலாம், கொடுக்கல் வாங்கல லாம காசுதானாக வாங்குறோம், எந்த பன்னி காசாக இருந்தாலும் சரி, ஹராம் தான் ஹராம் தான். சில பேர் லட்சக்கணக்கில் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க, ஜக்காத்து கூட கொடுக்க மாட்டானுங்க. இது எப்படி மிஞ்சிச்சு காசு? காசை மிஞ்சுவதை இஸ்லாம் விரும்பவில்லை. அப்படி இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உயர்ந்திருப்பாங்க? சஹாபாக்கள் சிரமத்தில் வாழ வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவர்களுக்கு வருவதையெல்லாம் தீனுக்காக செலவு செய்தார்கள், மார்க்க வளர்ச்சிக்கு செலவு செய்தார்கள். ஹராமை நீக்குவதற்கு ஏழை எளியோர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு, குடிசை இல்லாதவர்களுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு, திருமணம் இல்லாதவர்களுக்கு, கல்வி இல்லாதவர்களுக்கு, எல்லா துறையிலையும் செலவிடுவதற்காக மாத்திரம்தான் அவர்கள் சம்பாதித்தார்கள். அந்த சம்பாதித்த பொருளை அல்லாஹ் ரசூல் சொன்ன திட்டத்தில் அவர்கள் செலவு செய்தார்கள். இன்றும் அவர்கள் என்றும் பேர்கள் ஓங்கி நிற்கின்றார்கள். மாணவியின் அந்த வாழ்வை முழுக்க கடைபிடிச்சாங்க. செலவாத்துவது செலவாத்துவதுன்னு சொன்னால் வெறும் வாயால் இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூனா அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை என்பது ஓதுவது மட்டும் செலவாத்து அல்ல, அது ஒரு வகையான நிலை என்று சொன்னால், மாணவியின் வாழ்வையே நமது வாழ்வாக ஆக்குவதுதான் உயிரோட்டம் உள்ள செலவாத்தாக அமைந்திருக்கின்றது. இதை சத்திய சஹாபாக்கள் செய்தார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எந்த அளவிற்கு ஆனது என்று சொன்னால், எலும்புகளை சுக்கு நூறாக உடைத்தார்கள். நாம் மாணவியின் திருக்கரத்தை கொண்டும் அவர்களுடைய நர் முகங்களை பார்த்தும், நறுமணம் வீசும் உடம்பை பார்த்தும் தான் அபாபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அந்த பொன் அந்த புன் உடலை பொன் உடலாக மாற்றி காண்பித்தார்கள். ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்திலே தளபதியாக பொறுப்பேற்ற பொழுது அவருடைய முண்டா துண்டிக்கப்பட்டது, இரண்டாவதும் துண்டிக்கப்பட்டது. அலிபின் அபி தாலிபை அழைத்து இந்த கொடியை அவரிடத்திலே கையிலே கீழே விழாமல் கொடுத்து விட்டு
அவர்கள் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹல்லல்லா அலி அல்லாஹு தாலான் அவர்கள். இதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஜனாபத்தும் ஏற்பட்டது. மலக்குகள் அவர்களை ஷஹீதுகளை குளிப்பாட்டக்கூடாது, மலக்குகள் அவர்களை புனித நீரால் குளிப்பாட்டினார்கள். இது மாத்திரமல்ல, அன்னல் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் என்று அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்களை துன்புறுத்தப்பட்டது. அஹதுன் அஹதுன் என்றே சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அஹது குல் ஹுவல்லாஹு அஹதாக மாறியது. பொன்மேனியை புன்மேனியாக ஆக்கினார்கள். அவருடைய நெஞ்சத்தின் மீது பிரமாண்டமான சூடு பாறைகளை தூக்கி வைத்தார்கள். கம்பிகளை சுட வைத்து மேலே இழுத்தார்கள். தீனுடைய ஆரம்ப காலத்திலே அவர்கள் பட்ட கஷ்டம் இனி மார்க்கத்தில் யாரும் பட முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சிறிய கடனுக்காக வேண்டி ஒரு யூதன் அவருடைய கழுத்திலே துண்டை போட்டு முறுக்கி, ஓ ஹபஷியே, என்னிடத்தில் வாங்கிய பணத்தை தருகின்றாயா இல்லையா என்று கேட்டார்கள். அந்த பணம் கடனாக வாங்கியது கூட அவருடைய குடும்பத்திற்கு வாழ்க்கைக்கு அல்ல, அவருடைய சொகுசிற்கு அல்ல, அதுவும் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி வாங்கிய கடன். எந்த அளவு துன்பப்பட்டிருப்பார்கள். ஒரு ஹராம் செய்யலையே, ஒரு வட்டிக்கு வாங்கலையே, ஒரு பிரமாண்டமான வீடுகளை கட்டவில்லையே, ஒரு குடிசைக்கு ஓலை கூட அந்த காசில் ஹராமான காசில் வாங்கவில்லையே, ஹராமை பற்றி அவர்கள் பின்பற்றவில்லையே. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மலாயிக்கத்து ஹுயுஸல்லூனல் நபி, மலக்குகளும் உலகமும் அத்தனையும் செலவாத்து சொல்லுது, வாயால் மாத்திரம் அல்ல வாழ்க்கையில் நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த வாழ்க்கையிலே செலவாத்து சொல்வதை சொல்லப்போனால் அவங்க அடக்கம் பைத்தியக்காரன் என்றும். அட பைத்தியக்கார பயல்களா, நீங்கள் நல்லா சிந்திக்கணும். குர்ஆனுக்கு ஹுவல் அவ்வல் வல்லாஹிர் வல்லாஹிர் வல் பாத்தின் வ ஹுவ பிக்குல்லி ஷைன் அலீம். ரப்பு அறிஞ்சிருக்கான், ரசூல் அறிஞ்சிருக்காங்க, பிறகு ஞானிகளுக்கு அறிவித்து கொடுக்கப்படுகின்றது. எவனாவது இல்லை என்ற பகட பிஞ்சு போயிரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدَرًا. எவ்வளவு பெரிய ஆயத், பட்டுருக்கமான சுவர்க்கத்தின் ஆயத். இது மாத்திரமல்ல, மா கதருல்லாஹி ஹக்க கதிரிஹி இன்னல்லாஹு லகவியுன் அசீஸ். அல்லாஹ்வுடைய ஹிசாபு நிசாபு அறிய முடியுமா? இது மாத்திரமல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். டேய், உங்களுக்கு கொற்றதெல்லாம் மாணிக்கத்தின் விளைச்சலின் பூமியிலிருந்து எடுக்கப்படுகின்ற வைடூரிய ஆயாத்துக்களை உங்களுக்கு கொட்டப்படுகின்றது. அல்லாஹுவ அஞ்சு அல்லாஹ் அறிவிப்பான். நீ சொல்றிய ஞானம் இல்லை, ஞானிகள் இல்லை, ஞானிகளுக்கு விளக்கம் இல்லைண்டு. அட சுருடப்புக்கு பிறந்தபல, ஞானிகளுக்கு விளக்கம் இருந்த காரணத்தால் தானே அங்க அல்லாஹ் சொல்றான் வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். நானே ஆசிரியன்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யார் ஆசிரியர்? அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் உடையவர்களுக்கு யார் ஆசிரியர்? அல்லாஹ். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் நபி வழி, நபி வழி எங்கள் வழி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சத்தியத்தின் கீழ் வாழ மறுத்த புரடர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. எந்த துறையில் பார்த்தாலும் இஸ்லாம்களை, முஸ்லிம்களை, இஸ்லாமிய சடங்குகளை, இஸ்லாமிய சமுதாயத்தின் செயல்பாடுகளை குறை கூறி கொண்டிருக்கின்ற அரக்கர்களின் அந்த ஈன துர்நாற்றவாயால் மாணவியின் பரிசுத்தமான வாழ்வு வாழக்கூடிய மூமின்களை, நல்லோர்கள், நாதாக்களை, முஃபஸ்ஸிர் முஹத்திஸுகளை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கால சூழல் என்று சொன்னால், இவர்களெல்லாம் யகூதி நசராளிகளின் அடிமைகளாக இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு பொய்யும் போராடும் செய்து ஹதீஸிலேயும் குர்ஆனிலேயும் மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வர்றாங்க. எதுக்குடா ஆதாரம் தேவை? திருமணம் முடிக்கும் முன் பெண்ணை பார்க்கணும், அமையிலே பருபடி பார்க்கணும், முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செய்யணும், அதுதானே.
அதே போன்று தீனுல் இஸ்லாத்தை ஏற்று நாம் மாணவியின் வருகைகளை பின்பற்றி மாணவியை ஏற்று முழுக்க அவர்களுக்கு நாம் அடிபணிந்த பிறகு செயலாற்றுவதுதானே. இதுக்கென்ன வாயில் உளறர்கள்? வாயின் உளறர்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்றைக்கு நாம் செய்கின்ற அடவாடித்தனமான தவறுகள் நம்மை நிறைத்திருக்கின்றது. ஷைத்தானுடைய வம்சங்கள், ஷைத்தானின் சாராம்ச திட்டங்கள் மனிதர்களை புள்ளி வைத்து அகம்பாவத்தை கொண்டும் அழிச்சாட்டியத்தை கொண்டும் அநியாயத்தை கொண்டும் ஒவ்வொரு திசையில் கொண்டு சென்று யாரை எப்படி செய்ய வேண்டும் என்று அழிக்குகின்ற அரக்கர்களை போன்று இன்றைக்கு செய்து கொண்டிருக்கான். நாம் சிந்திக்க வேணாமா? அல்லாஹ் அனுமதித்தது எவை, அல்லாஹ் வெறுக்க வைத்தது எவை, நாம் சிந்திக்கணுமா இல்லையா? நாம் ஏன் அவைகளை எடுத்து நமது வாழ்வில் கொண்டு வர முடியல? நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். ரப்பல் ஐசா ரஹ்மத்துல்லில் ஆலமீனுக்கு பார்ட்ஸ் பார்ட்ஸாக ஆயத்தை பிரித்து காமிக்கிறான். ஒரு முஸ்லீம் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு முஸ்லிமாத் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு முஸ்லீம் முஸ்லிமாத் இப்படித்தான் சம்பாதித்து அவர்கள் இருக்கணும். இந்த அழியக்கூடிய துனியாவில் பிரமாண்டமான பல கோடி ரூபா பல லட்ச ரூபா பேங்கில் லோன் போட்டு கட்டுறது எதற்கு? வட்டின்னு வந்துட்டாவே ஹராம். ஒரு வட்டி எழுபது ஆண்டுகளின் நன்மைகளை அழித்துவிடக்கூடிய ஒரு விபச்சாரம். ஒரு ரூபா வட்டி காசை தின்றாண்டா தன் தாயிடத்தில் 35 முறை ஜினா குற்றம் விபச்சாரம் செய்த குற்றம், எவ்வளவு பெரிய குற்றம்! உன்னை யார் கெட்ட சொன்னான்? நீ யாரா சொல்லன்னு கேட்டீண்டா உன் நாக்கு தொண்டை வரை அறுக்கப்பட்டு விடும். ரப்புல் இஸ்லாமின் சட்டம் என்ன? மாணவியின் திட்டம் என்ன? அன்றைக்கே ரசூலுல்லாஹ் வாதாடினாங்க, வட்டியும் வியாபாரத்தை போன்றுதானே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மெலிசாக விளங்கும்படி சொன்னார்கள், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் வியாபாரம் ஹலாலாக்கி இருக்கான், வட்டி ஹராம். இப்போ பேங்கில் லோன் வாங்குறீங்க 1 கோடி ரூபா 50 லட்சம் ரூபா, உனக்கு யார் வாங்க சொன்னா? மார்க்கத்தை நீ பார்க்கணுமா இல்லையா? ஓ ஏரியாவில் ஆலிம்கள் இருக்காங்களா இல்லையா? அவருடைய உபதேசத்தை அவர்களை மதிக்கிறியா இல்லையா? குரானுடைய சட்டத்தை எவனோ சொன்னான்றதுக்காக வேண்டி நீ வந்து இஸ்லாத்தில் செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம், எல்ஐசியில் போடலாம், ஆதாரம் இருக்குன்னு 10 ரூபா கொடுக்குறான்னு சொன்னால் இந்த பத்துவாவுக்குரிய இந்த மூடப்பைய சரியாக கல்வி கற்கலைன்னு தான் அர்த்தம். கல்வி கற்பதெல்லாம் ஒழுக்கத்திற்காக, கல்வியை விளங்குவதெல்லாம் மேம்பாடான அமலுக்காக, மேம்பாடான அமல்களெல்லாம் அல்லாஹ் ரசூலை அடைந்து அவர்களை அனுபவிப்பதற்காக. இந்த 4 விதமான நிலைகளையும் விட்டுவிட்டு இன்றைக்கு தாந்தோண்டிகளாக டமராவை போட்டு டமக்கு டமக்குன்னு அடிக்கிறது மாதிரி உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஆக்கி கொண்டு நீங்களே முடிவு கட்டி கொண்டு ஒரு சட்டத்தை இயற்றினால், பி கேர்ஃபுல், குல்லுஹும் ஃபனா, உங்களுடைய வாழ்வு அழிஞ்சிரும். இடம் வாங்கி கட்டிப்பாரு நீ, ஒரு தலைமுறை ஜீர்ணிக்காது. உனக்கு பிறகு அந்த ஊடு ஏலத்துக்கு வந்துடும். இன்னைக்கு வட்டி வாங்குறோடைய நிலையை பாருங்கள், எத்தனையோ பேர் நம்ம இடத்துல வந்து அழுதுருக்காங்க. ஒரு ஊடு வட்டிக்கு விட்டுட்டான், ஒரு ஊடு வட்டிக்கு விட்டுட்டான். அப்படி விட்டதற்கு பிறகு அந்த வீடை பாதுகாக்க முடியாமல் ஒரு நாள் ஜும்மாவுடைய தொழுகையின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவருடைய அந்த வழிமுறையை கேட்பதற்காக வேண்டி நம்மிடத்தில் வந்து உட்கார்ந்தார். அப்போ என் வியாபாரத்தில் நொடிச்சிட்டேன், என் வீட்டின் பத்திரங்களை பேங்கில் வைத்து நான் வட்டிக்கு வாங்கியிருக்கின்றேன், மூழ்கிவிட்டது. இந்த வட்டியில் மூழ்கிவிட்ட காரணத்தால் நாங்கள் திருப்புவதற்கு பணம் இல்லை, ஏலத்திற்கு வந்து விட்டது, துவா செய்யுங்கள் என்று சொன்னார்.
அப்போ நாம் சொன்ன ஒரே ஒரு இது, ஹராமானதற்கு துவா செய்ய நாம் ஏவுவது மிகப்பெரிய ஒரு குற்றம். அதில் நான் துவா செய்கின்றேன் என்று சொல்வது அதைவிட மிகப்பெரிய ஒரு குற்றம். மரியாதையாக இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருங்க அப்படின்டாச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் உங்களுக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு தர்றேன், அல்லாட்ட நீங்கள் கேட்டு இந்த வட்டி நீங்கள் துவா செய்யுங்க. செய்கிற தப்பெல்லாம் ஜெஜிடுறது, நாம் போய் அல்லாட்ட கேட்டால் மன்னிப்பானா? இஸ்லாத்தில் என்ன சொல்லுது? தவறு செய்யாதே, ஹராமானதின் பக்கம் செல்லாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்கல்ல குர்ஆன் ஹதீஸை கொண்டு, ஏன் இதை நாம் ஃபாலோ பண்ண முடியல? அப்போ ஒரு உங்கள்கிட்ட பேச பிரியமில்லை, என் நேரத்தை வீணாக்காதீங்க, ஓதிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோம். அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இல்லைண்டா எத்தனையோ அஜர்த்து இந்த காசை கொடுத்தா துவா செஞ்சிருவாங்கன்னார். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, லாக் லாக் சுக்கூர் யாழ்லா. இந்த தீய சொல்லிலிருந்தும், தீய செயல்பாடிலிருந்தும், தீய பொருளாதாரத்திலிருந்தும் என்னை நீ ஈமானோடு பாதுகாறு என்று சொன்னபோது அவர் அழுதுட்டு சொன்னார், எப்படியாவது இதை நீக்கிக் கொள்வதற்கு வழி இல்லையா? நீ செஞ்ச குற்றத்திற்கு அல்லாட்ட நீ தான் அழுது கேட்கணும். நான் கேட்பதாக இருந்தால் ஒரே ஒரு வழி உண்டு, நிரந்தரமாக தொழுகை, ஐங்கால தொழுகைக்கு வந்ததற்கு பிறகு, யாழ்லா எம்மை பின்தொடர்ந்து உன்னை தொழுகக்கூடியவர் இந்த சின்ன குற்றத்தில் அகப்பட்டு விட்டார், அவரை நீ மன்னிப்பதற்குண்டான வாய்ப்பை நீ அவருக்கு அலி என்று வேண்டால் கேட்கலாம். ரப்பு நாட வேண்டும், வமா தஷாஊன் இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அதற்கு மூன்று விதமான சத்தியம் செய்யணும். ஒன்று, இஸ்லாத்தில் பெருங்குற்றத்தை நான் செய்ய மாட்டேன். இரண்டாவது, அந்த குற்றத்தின் அளவிலே மீள மாட்டேன். மூன்றாவது, அந்த செய்த குற்றத்திற்காக நான் அழுது பச்சாதாபப்பட்டு ரப்பே உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று நீங்கள் கேட்காதவரை தௌபா அங்கு அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அதற்குண்டான வழிவாகையை தேட என்னை விட பெரிய ஆலிம்கள், ஆரிஃபுகளிடத்தை நீங்கள் போய் கேளுங்க. மீண்டும் அழுதார். அப்போ நாம் சொன்னோம், ரப்பனா லலம்னா அம்ஃபுசனா வைலம் தவஃபிர்லனா வத்தரஹம்னா லனகு நன்னமினல் ஹாசிரீன். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன். சுபஹான மலிக்கில் குத்தூஸ், சுபஹான மலிக்கில் குத்தூஸ், சுபஹான மலிக்கில் குத்தூஸ், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வரபுல் மல இக்கத்தி வர்ரூ. இந்த மூன்று விதமான தஸ்பீக நீங்க நெருக்கமாக அல்லாஹ்வை ரசூலை நெருங்குவதற்குண்டான வாய்ப்பாக கருதி அதிகமாக நீங்க ஓதுங்க. குறைந்தது ஒவ்வொரு வக்திலே நூறு நூறு தடவை ஓதுங்க. அவர் உண்மையில் திருந்த வேண்டும் என்று வந்திருந்தால் இது பிரயோஜனம் அளிக்கும். அப்படி பேருக்கு வந்திருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரப்புல் ஐசா, ரசூலுல்லாவுடைய அருள் கிடைக்காமல் எதுவும் நாம் செய்ய முடியாது. பொருளை வைத்து அருளை வாங்க முடியாது, அருளை வைத்து பொருளை வாங்க முடியாது. அருள் உடையவர்களிடத்தில் பொருள் வரும், வந்த பொருள் நிர்ணயத்தோடு நின்றுவிடும், அவருடைய வாழ்வு ருசிகரமாக இருக்கும். ஏறத்தாழ 6 மாத காலங்கள் அவர் அல்லாட்ட பிடிச்சி அழுத அழுகையில் ஒரு துவா அவருக்கு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இது வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். அப்போ அவர் வந்தார், எங்களிடத்தில் சில பிளாட்டுகள் இருக்கு, அது விற்க வேண்டும். இன்னும் சில பிளாட்டுகளை வாங்கியவர்கள் பணம் தரவில்லை, அது கிடைக்க வேண்டும் என்றால் இதையே கடைபிடிந்தேன். அங்கிட்டு ஒரு 6 மாதம் ஓடிச்சு. அடுத்த ரமலான் தான் இன்ஷால்லா அவருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து, அதற்கிடையில் இந்த இடத்தில் திக்ரு ஃபிக்ர அதிகமாக செய்த காரணத்தால் யார் அந்த இடத்தை ஏலம் எடுக்க வேண்டும், ஏல விடணும் என்று நினைத்தானோ
அவன் அசம்பாவிதமாக மரணித்து விட்டான். இது ரப்புடைய ஏற்பாடு. இந்தருக்கு பிறகு அவருடைய வீடு காப்பாற்றப்பட்டு அந்த கடன் அடைக்கப்பட்டு மூன்று மாடிகள் மேலே கட்டப்பட்டு இன்றைக்கும் இதே திருச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எவிடேசனோடு பேசக்கூடிய ஒரு பேச்சு இது. பெருமிக்கோ புகழுக்கோ அல்லது வந்து இவன் குற்றவாளி மேலே வந்துட்டான் என்பதற்கோ சொல்லக்கூடிய சொல் அல்ல இது. அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்து அஞ்சுவதற்காக, எனக்கும் உங்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, அல்லாஹ்வை அடைந்தால் நாம் எப்படி வாழ்வோம் சுபிச்சமாக என்பதற்குரிய ஒரு அத்தாட்சியாகத்தான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை முன்வைக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது எப்படியோ என்ற வாழ்வு இல்லாமல் இது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. இஸ்லாம் தெளிவான மார்க்கம். இஸ்லாம் மக்களுக்கு நேர்வழி காண்பித்தால் அது மறுபடி எகன மோகனைக்கு அது அவனை விடுபடாமல் நேரடியாக அல்லாவிடத்தில் இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் எப்பொழுதுமே பேருடையால் நிரப்பப்பட்டு அஞ்ஞான வாழ்க்கையை நீக்கி பேரருளுடைய வாழ்க்கையை எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உன்னத வாழ்வை கடைபிடிக்க நாம் தவறுகளிலிருந்து நீங்கி நீதி நேர்மை உண்மையுடன் வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக. ஹராமான வாழ்வின் தரங்களை நீக்கி ஹலாலோடு அல்லாஹ்வை அஞ்சி ரசூலை பின்பற்றி இஸ்லாம் காட்டி தந்த நெறிமுறையில் வாழ வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் வாளிக்கட்டும். யா அல்லா, எங்களுடைய அகப்புற பாவங்களை மன்னித்து பரிசுத்தவான்களாக ஆக்கி எங்களுடைய நாவும் கண்ணும் உள்ளமும் அபங்களும் கரங்களும் கால்களும் வயிறுகளும் ஒட்டுமொத்த அத்தனை ஜுசூர்களும் பரிசுத்தமான வாழ்வை நாடி உன்னை தேடி மாணவியை பின்பற்றி வெற்றி பெற கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.